ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிம்மா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் வ்ளாக சிம்மா சேனல். நம்ம சேனல்ல டிராவல் சம்பந்தமான வீடியோ தான் இது. மோட்டர் லாக் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக என்னுடைய டூ வீலரில் மோட்டர் லாக் பண்ணணும்னா ஹெல்மெட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா தேவைப்படும். ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா இல்லாமல் என்னுடைய மொபைல்லையே அதை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு யோசனை. ஸோ அதுக்கான விஷயம்தான் நான் இப்போ பண்ண போகிறது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அமேசானில் என்னுடைய மோட்டர் லாக்கிங் கோசரம் ஹெல்மெட்டில் மொபைலை வச்சு வீடியோ பண்ணுறதுக்கான அதுக்கான ஆக்சரீஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். அது என்னன்றது காமிக்கிறேன். நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று இது ஒன்றும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு, இதை வச்சு நம்ம வந்து ஹெல்மெட்டில் நம்ம மொபைலை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் டிரைவிங் போயிட்டு வரலாம். இதை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண பிற்பாடு அது ஹெல்மெட்டில் நம்ம மொபைலை மாட்டிட்டு நம்ம டிரைவ் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் டிரைவிங்காக உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதை எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸ்லோவிக் பிரீமியம் ட்ரைபேட் மவுண்ட் அடாப்டர். இது வந்து நான் அமேசானில் செக் பண்ணி ரிவ்யூலாம் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணுது. இதை வந்து நல்லாவே இப்போது மொபைலுக்கு வச்சு நம்ம வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்லோவிக்கு வந்து இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு இப்போ இதோடைய பில்ட் குவாலிட்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஒன்று கொஞ்சம் நல்லா லைஃப் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி வாங்க, இது எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக இது மட்டும் இருந்தால் பத்தாது, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா யான்ட்ராலே அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த யான்ட்ராலே கம்பெனியில் வந்து நான் ஆர்டர் போடும் போதும் இதுவும் அமேசானில் தான் நான் போட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சில ஸ்க்ரூஸு, அந்த அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வுடு இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே இருக்கும். இந்த பாக்ஸை பிரித்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ராலி கம்பெனியுடைய ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று ஃப்ளாட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கர்வ்டு சைஸில் இருக்குது, ஒன்று வந்து ஸ்கொயர் சைஸில் இருக்குது. ஸோ இதை ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான இது விஷயம் வந்து இது இது ரெண்டு தான். இது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த ட்ரைபேடை வந்து லாக் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கர்வ்டு டைப்பும் அந்த ஃப்ளாட் ஸ்கொயர் டைப்பும் ஸ்டிக்கர்ஸ் இது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊக்குன்னு சொல்லுவாங்க. இது இந்த ஜே ஊக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அந்த கர்வ்டு சைஸில் ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது இதை வச்சு தான். அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். அதோடைய எக்ஸ்டர்னல் இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜாயிண்ட் அடித்து நம்ம வந்து கொடுக்கறதுக்காக இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி பர்பஸுக்கு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அதோட லிங்க் அதை இதை கொடுத்து கொடுக்கறது தான் அது. ஸோ இதுதான் வந்து இந்த கவரில் இருந்திருக்கு. இதை வச்சு நம்ம எப்படி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த ஹெல்மெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டால் நமக்கு வந்து மைக் தேவை. நம்ம வந்து அதையும் வந்து நம்ம ஹெல்மெட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட் இதில் லென்த்தில் இருக்கிற மைக் நான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில், அதுதான் இது. இது வந்து தனியாக நான் ஆர்டர் போ இதுவும் அமேசானில் ஆர்டர் போட்டது. இது வந்து தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அடாப்டர் இது. ஸோ இதுவும் நம்ம எப்படி இதில் இது எல்லாமே வந்து நம்ம எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எம்சீல்.
இது இல்லாம நம்ம இதை வந்து பண்ண முடிக்க முடியாது. ஸோ அதுதான் இது. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஹெல்மெட்டில் எப்படி வந்து ஒரு கேமராவை இதில் செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் ஆக்ஷன் கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ஆக்ஷன் கேமரா இல்லாததுனால என்னுடைய மொபைலை இதில் எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மோட்டார் லாகிங் எப்படி பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இது எப்படி பண்ணணுன்றத நான் காமிக்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஹெல்மெட்டில் நம்மளுடைய சின்ன இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து கேமராவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதாவது என்னுடைய மொபைலை இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். கிராஸாவோ இந்த பக்கமோ வைடாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்மெட்டை நீங்கள் போட்டுட்டு வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு வந்து அந்த வீடியோ ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, வைடாக கிராஸாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ உங்களுடைய பார்வை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது கரெக்டாக இருக்கணும்னா இந்த இடம், அதாவது இங்கே லைன் தெரிஞ்சு பாருங்கள், இதுதான் சென்டர். இதை சென்டர் பேஸ் பண்ணி தான் நீங்கள் பேஸ் பண்ணணும். அதை எப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவை, நம்ம இதில் வந்து நான் வந்து கர்வ்டாக இருக்கிற இந்த வந்து இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், தெரியுதுங்களா? இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் எல்லாமே கேப் இருக்குது. இங்கே வந்து சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு மட்டமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃப்ளாட்டாக உட்காரும். இங்கே சர்ஃபேஸ் மட்டமாக இல்லாததுனால அங்கங்கே கேப் இருக்கும். ஸோ இப்படி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக சிட்டிங் ஆகாது. இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நம்ம எம்சியில் யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல இது எந்த அளவுக்கு இதை கட் பண்ணுறீங்களோ அதே சேம் அளவுக்கு இதையும் கட் பண்ணிக்கணும், அளவு எடுத்துக்கணும். நான் ரெண்டும் சரிசமமாக எடுத்து வச்சுருக்கேன், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ண பிற்பாடு எடுத்து இந்த சர்ஃபேஸ் பின்னாடி நல்லா எல்லா இடமும் இருக்கிற மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டிட்டு இதை வந்து இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணியாச்சு, இது நம்ம கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற கேப் எல்லாமே நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ
சென்ட்ரலில் கரெக்டாக நம்ம வந்து பேஸ் பண்ணியாச்சு. இது காயணம். ஸோ 24 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் சரியாக நம்ம வந்து டைம் கொடுத்தாச்சு. இப்போது அது எந்த அளவுக்கு செட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்பவே சூப்பராக செட்டாகிருக்கு. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம பயப்படாமல் வெளியே நம்ம லாக் பண்ணும்போது எங்கே மொபைல் விழுந்துருமோ இல்லை ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணாலும் விழுந்துருமோ நம்ம பயப்பட தேவையில்லை. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, இப்போ என்கிட்ட இருக்கிறது மொபைல் தான். ஸோ அந்த மொபைலை வச்சு எப்படி இதில் செட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த ஜேவுக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜேவுக்கு இப்போ நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சில இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த ஆங்கிள்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கேமரா கரெக்டாக மொபைல் வந்து கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஜேஓக்கு இதில் செட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து மேலே இதில் வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போது இந்த ஜேவுக்கு இதில் நம்ம செட் பண்ணியாச்சு. இதில் இப்போது எப்படி நம்ம வந்து இந்த ட்ரைபேடை அடாப்டரை நம்ம இதில் செட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இங்கே நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கணும், அப்போ தான் இது ஆடாமல் இருக்கும். இந்த ஸ்க்ரூ எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை லூஸ் பண்ணால் இந்த ஏரியா எக்ஷன் ஆகும். ஸோ நம்ம மொபைலை இங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இதோடைய அளவு பார்த்து நம்ம வந்து இதை வெளியே கொண்டு ஓப்பன் பண்ணிக்கணும். உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பட்டன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பட்டன்ஸ் ப்ரெஸ்ஸிங் ஆகாமல் செட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ்ஸிங்கில் இங்கே வந்து போயிட்டு இடிச்சிடுச்சு அப்படின்னா உங்களை வீடியோஸ் எடுக்கும்போது மொபைல் டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பட்டனில் சைடில் இருக்கிற பட்டனில் படாமல் நீங்கள் செட் பண்ணால் பாருங்கள். மொபைலை இப்படி க்ளீனாக இந்த இடத்தோடைய சேர்த்து நம்ம அணைச்சிட்டு இங்கே நம்ம லாக் பண்ணணும். இதையும் ஃபுல் டைட் வச்சுருங்க. ஸோ இப்போ நமக்கு மொபைல் ஆடாது. ஸோ இதை வந்து இதுக்கு நம்ம முக்கியமாக இப்போ தேவை, நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடாப்டரை கீழே நம்ம இப்படி லாக் பண்ணிடணும். நம்ம தனியான அடாப்டர் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அடாப்டரை இதோட லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஜேவுக்கோட இதை கனெக்ட் பண்ணணும். இதையும் ஃபுல் டைட் வச்சுருங்க. இப்போ இந்த ஜேஓக்கோட இதை இப்படி கனெக்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள்,
இந்த மைக்கை வந்து கரெக்டான அளவு எடுத்துக்கிட்டு அதை இங்கே வந்து இந்த சின்னண்டை இங்கே வச்சுட்டு மீதி எல்லாமே இந்த ஹெல்மெட்டோடைய அடியில் வந்து நான் ஃபுல்லாகவே ஒன்று வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிற இந்த ஒயரை மட்டும் என்னுடைய மொபைலுக்கு கனெக்ட் பண்ணுற அளவுக்கும் எடுத்து வச்சிட்டேன். ஸோ மீதி எல்லாமே இந்த மொபைலோடைய உள்ளே நம்ம வந்து தள்ளி விட்டாச்சு. ஸோ இது மட்டும் இப்படி இருக்கும். இதுக்கு மட்டும் ஒரு நம்ம டேப் இங்கே அடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து மைக் வந்து ஆடாமல் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஹெல்மெட்டில் மொபைலை செட் பண்ணியாச்சு நம்ம மோட்டார் லாக்குக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் ஹோல்டர் வந்து நான் இதில் ஜேஓ கூட ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா என் ஹெல்மெட்டில் பாதி வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ என்னால் நான் வந்து வண்டி ஓட்டும் போது என்னுடைய இந்த மொபைல் தான் என்னுடைய ஃபேஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணுமே தவிர எனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற வியூ எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த எக்ஸ்டர்னல் ஹோல்டரை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஜேஓக்கோட மட்டுமே இந்த அடாப்டரை நான் வந்து செட் பண்ணி இங்கே ஸ்க்ரூ வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து நம்ம போட்டு பார்க்கும்பொழுது எனக்கு விசிபிள் கரெக்டாக கிளியராக தெரியுது. ஸோ நான் எந்த இடத்துல நான் பார்க்குறேனோ அந்த இடத்துல சூப்பராகவே வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி என்னுடைய வாய்ஸை வந்து இந்த மொபைலில் வந்து இந்த இடத்துல மைக் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த மைக்கை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய சின் பக்கத்தில் அந்த மைக்கை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து இப்படி செட் பண்ணும்போது இந்த மைக் வந்து உங்களுக்கு அப்படி இப்படி ஆடாமல் கரெக்டாக ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் அதே போல் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஹெல்மெட் போட்டுட்டு டூ வீலரில் ஓட்டி பார்க்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு வீடியோஸ் கரெக்டாக நமக்கு வருதுன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது மோட்டார் லாகில் டெஸ்டிங். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுடைய வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மொபைலில் வந்து இப்போ நான் செட் பண்ணியிருக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக வருதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். நான் செக் பண்ணுவோம். வாய்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்றது அதையும் பார்த்துக்கலாம். வாய்ஸும் நமக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அப்படின்ற நம்ம பார்க்கலாம். அதனால் ஈஸியில் இருக்கு. இது மட்டும் ரொம்ப பக்கத்தாக சூப்பராக வந்துருச்சு அப்படின்னா நம்ம மோட்டர் லாக்கை ரொம்ப அழகாக பண்ணலாம். கொஞ்சமாக நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த நமக்கு வந்து ஸ்டெபிலேஷன் இருக்குன்றது தெரியல. ஸோ அதுவும் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம வந்து ஒரு மோட்டார் லாக் டெஸ்டிங் பார்த்தாச்சு. அதில் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, அந்த வீடியோ கிளியரிட்டி பார்க்கும்பொழுது ஒரு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த நான் வந்து அந்த மொபைலை செட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டவுனில் வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் வர வியூ சூப்பராகவே தெரியும். ஸோ அடுத்த வாட்டி கண்டிப்பாக அதை நான் செக் பண்ணிப்பேன். முக்கியமாக சொல்லணும்னா, நம்ம பேசுகிற ஆடியோ வந்து எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு பார்க்கும்பொழுது இதில் நான் செக் பண்ணதில் நீங்கள் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இதில் 100%-க்கு 10% தான் நல்லாயிருக்கு, 90% சொதப்பிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை வந்து கரெக்டாக நான் வந்து இந்த இடத்துல நான் செட் பண்ணியிருந்தேன்.
அது என்ன ஆயிடுச்சு, நான் ஹெல்மெட் போடும்போது இந்த மைக் ஃபுல்லாகவே உள்ளே போயிடுச்சு. ஸோ நான் பேசினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கிட்டே வரல, இந்த மைக் வந்து இந்த ஹெல்மெட் உள்ளே போயிட்டு உள்ளே போனதுனால என்னுடைய வாய்ஸ் வந்து அதை கேட்ச் பண்ணலை. ஸோ அதனால் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப கவனமாக அந்த மைக்கை வந்து நான் ப்ராப்பராக அங்கே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நம்ம அதை பார்த்தோம்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே வரும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் மொபைலை வச்சு ஹெல்மெட்டில் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பராகவே ட்ரையல் பார்த்தாச்சு. ஆரம்ப டெஸ்டிங்னாலே கொஞ்சம் சொத்தப்பள்ளி இருக்க தான் செய்யும். ஸோ அதை என்னால் ரொம்ப ஈஸியாகவே அதை சரி பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு இதே போல் நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் கேமராவோ அந்த மாதிரிலாம் வாங்கி உங்களால் பண்ண முடியலன்னா, நீங்கள் ஸ்டார்டிங் வந்து இப்போ தான் மோட்டர் வ்ளாகிங் பண்ண போகிறேன் அப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களுடைய மொபைல்லே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் இதை செட் பண்ணியிருக்கிற இந்த அமேசானை நான் வாங்கினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அமேசானோடைய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் ஒரு சிம்பிள் இருக்கும் அதை டிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ட்ராவல் அடுத்தது நம்ம பண்ண போகிறோம், அதுக்கான எல்லாமே தயாராகிடுச்சு. அடுத்த ஒரு லாகில் உங்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீ யூ, பை பை.